ஏசி ஜெயக்குமார் வர்றாரு. வாங்க ஏசி ஜெயக்குமார் சார், நானே நேரில் வந்து வாழ்த்து சொல்லான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க, உட்காருங்க. உட்காந்து உங்க வீட்டில் விருந்து சாப்பிட வரல. இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார் கொலை சம்பந்தமா உங்களை விசாரணை பண்ண வந்திருக்கேன். நீங்க சொல்றத பார்த்தா இந்த கொலையை நான் செஞ்ச மாதிரில இருக்கு. என் அப்பும் குதிர்குள்ள இல்லைன்ற மாதிரி இவனே சொல்லி மாட்டிக்கோ போல. உன்னை பத்தியும் உன் பேக்ரவுண்டை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இந்த கேஸ் விஷயமா நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும், ஓகே? தலைவா, இன்னைக்கு என்ன சரக்கு அடிக்காத குப்புனு வெத்துருச்சு? ஹலோ அம்மா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? வேலை தவிராம சாப்பிடுறியா? நைட்ல ரொம்ப நேரம் கண் முழிக்காதப்பா. அம்மாமா போதுமா, நான் என்ன சின்ன குழந்தையா? அதுக்கு இல்லப்பா, நீ கையால சமைச்சு போட்டு எவ்வளவு நாளாச்சு. அதுக்கு என்னம்மா இப்ப என்னமா கெட்டு போச்சு? ரெண்டு நாள் கழிச்சு ஜோலாப்பேட்டைக்கு வந்துருங்கம்மா. போன் பண்ணீங்கன்னா கார் அனுப்ப போறேன். என்ன கதா, உன்னை அடிக்கடி இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல. இப்ப இருக்கிற நிலைமையில அந்த போலீஸுக்கும் தடிப்பயலுக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. உன்னை யாராவது பின்தொடர்ந்து வந்தா என்ன பண்றது? இன்னும் மூணு பழி பாக்கி இருக்கு. ஐயா, நான் ரொம்ப கவனமா தாயா வருவேன். எனக்கும் அந்த மூணு பழி முக்கியம்தான். எப்படியா நான் கவனம் குறைவா வருவேன்? ஐயா, வேற வழி இல்லையா? ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். என்ன? அந்த இன்ஸ்பெக்டர் கொண்டு கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா, இயேசுவோட அம்மாவும் வந்திருக்காங்க. பெரிய போலீஸ் படையோட வந்தா தான் பயப்படணும். இதுக்கு ஏன் பயப்படுற? எங்க அப்படி ஒரு ஆபத்து வந்துருமோனு தான் நான் பயப்படுதேன். என்ன உளர்ற, பைத்தியமா நடிச்சு உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சா? வந்தது ஆண்டாளியா? யாரு? பெருமலைய பொண்டாட்டியா? என்ன சொல்ற, உங்களுக்கு அமைதியான கிராமமே இல்ல, இது ஒரு கனல். இந்தங்க,
குழந்தை இருக்குல்ல, இருக்கட்ட விட. எங்க அப்பா ரெண்டாவது பண்ண தப்பு இன்னைக்கு வளர்ந்து ஆலமரமா நிக்குது. ஆமா அக்கா, எங்க சித்தி பையன் அவ்வளோ போயிட்டான். வாக்கா சாப்பிட்டியா? அம்மா மாப்பிள்ளைங்களாம் எங்க? நம்ம தோப்புல சவுக்கு அடுத்து லோடு ஏத்திக்கி இருக்காங்கப்பா. ஐயா என்னடா, நீங்க வர சொன்னீங்கன்னு ஊர் பெரியவங்கலாம் வந்திருக்காங்க. சரி வர சொல்லு. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் எதுக்கு வர சொன்னா, அரசாங்கத்தின் மூலமா நம்ம ஊருக்கு 1000 வீடு கட்டித்தரதா சொல்லியிருக்காங்க. இதில் யார் யாருக்கு சொந்த வீடு இல்லையோ அவங்களோட பட்டியலாம் எடுத்து பெரியவங்க நீங்களே முன்னிருந்து எல்லாருக்கும் வீடு கட்டித்தாங்க. இதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சம்பந்தப்பட்ட மந்திரிகிட்ட பேசி உத்தரவாதமும் வாங்கிட்டேன். அப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிறோம். வாங்க நல்லபடியாக போயிட்டு. அர்த்தமே இல்லாதது. ஆனா இந்த அகிலாண்ட சொல்ல போறது ஆகாசத்திலே கோட்டை கட்டுறதுடா. என்ன சொல்றாங்க? அரசாங்கம் கட்டி கொடுக்க போற 1000 வீட்டை இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க போறாண்டா மாமே. என்ன சொல்ற தம்பி? நான் இருக்குமா?
மகன் நான் இருக்கமா? உங்க அண்ணன் நம்ம கிட்ட இல்லையேப்பா. அவன் இப்ப